நீ பொண்ணு அசாட்டியா வேற இருக்கிற, நீ வீட்டை விட்டு வெளியேறது பசங்களுக்கு தெரிஞ்சிச்சின்னு வையே, உன்ன ரவுண்டு கட்டிடுவானுங்க. இவ்வளவு அழகா இருக்கிற உன்னை விட்டு வைப்பாருங்களா, உன்னை கஞ்சி கஞ்சி காய்ச்சிடுவானுங்களே. ஏதோ நானோதயம் பிறந்திருக்கிறது என்னுடைய சகோதரருக்கு, உடன் பிறவா சகோதரர். நீங்க இப்படியே பெருமையா பேசுறீங்கன்னா அடுத்த வருஷம் சி அடுத்த ஜென்மத்துல நம்ம ரெண்டு பேரும் உண்மையா அண்ணன் தங்கச்சியா பிறக்கணும். அந்த எல்லாம் பல்ல இறைவனை வெட்டி கொண்டு ஒரே ஒரு தடவை எழுந்திருந்தாரே மா செல்லா, ஒரே ஒரு தடவை ஓட விடு பாத்தீங்களா. அதாவது நான் வந்து ஹீல்ஸ கழட்டிட்டேன், டக்குன்னு கோவப்பட்டதுல போக கூட முடியல, அதனால தான் வந்துட்டு பொறுமையா இருக்கேன். இல்ல புரியல ஏன் பொங்கல் எல்லாரும் வீட்லயும் நிறைய குடுத்துட்டாங்களோ? பொங்கல் நிறைய குடுத்துறாங்க, நமக்கு ஃபங்க்ஷன் நிறைய வரும். ஃபங்க்ஷன் நிறைய நீங்க அந்த சசிதாவோடுடைய பால் படிக்கிற மாதிரி வெச்சிருக்கேன், மத்த நேரத்துல எல்லாம் பால் பூத்தியே காலி பண்ற பூனை மாதிரி வெச்சிருக்கீங்க. பால் பூத்தியே காலி பண்ற பூனையா? அந்த பூனையை புடிச்சு ஐயோ சரி நவனி, இது நீங்க வந்து சசிதாவோடுடைய மாப்பிள்ள தானே? சொல்லுங்க அப்புறம் பேர் சொல்றோம் பாத்துக்கங்க. சரி நவநீதன், நம்ம சங்கத்துல ஒரு குட்டி பாப்பா இருக்குமே, எப்படி இருக்காங்க? ஓகே, நீங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த பல போராட்டங்கள் எல்லாம் போயிட்டு இருக்கு, உங்களுடைய பங்கு அதுல என்ன, என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க, உங்களுடைய மனநிலை என்ன? அதாவது சசிபா நிறைய இது திங்க் பண்ணி வச்சிருக்காரு, அது அப்படியே வீடியோ எடுத்து டெலிகாஸ்ட் பண்றதுதான் என்னோட. வீடியோ எடுத்து டெலிகாஸ்ட் பண்ண போறீங்களா? ஆமா மேடம். உங்களுடைய FB ட்விட்டர்லயா? ஒரு மீடியம் ஆயிடுச்சு, உங்களால முடிஞ்ச அளவுக்கு நல்ல ஷூட் பண்றேன்னு சொன்னீங்க, கொஞ்சம் நல்ல விஷயங்களா ஷூட் பண்ணி போடுங்க. ஓகேவா? ஓகே மேடம். பாக்குறவங்களுக்கு இன்ஸ்பயர் ஆகுற அளவுக்கு சூப்பரா இருக்கணும். ஓகே என்ன சொல்ல வந்தீங்க? நம்ம திறமை பார்த்து எல்லாரும் குமரி அழுகணும், அவ்வளவு தூரம் நம்ம உழைக்கணும்னு சொன்னேன். சூப்பர், டெஃபினெட்லி. ஓகேவா? எஸ் தேங்க்ஸ் தேங்க்ஸ் நவநீதன், உங்களுடைய மொத்த சங்கத்துக்கும் ஒரு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நிகழ்ச்சியில பேச போற கடைசி அழைப்பாளர், ஹலோ ஹாய். ஹலோ ஹாய், வணக்கம். மாட்டு கழுத்துக்கு ஒத்த மணி, மாமியார் கழுத்துக்கு ரெட்ட மணி, இப்ப இருக்கு போடுறா முத்துமணி, கீழே விழுந்தா சங்குமணி, குழந்தை காலுக்கு கொலுசு மணி, ஜெயில அடிச்சா பூவா மணி, நடிகர் தலக நடிச்சது ஆலயமணி. ஆலயமணி ஷோவை ஹோஸ்ட் பண்றது மேகலை மணி. டிரைவிங்கா வரலன்றதுக்காக முன்னாடி இருக்கிற பேரு பின்னாடி போட்டு, பின்னாடி முன்னாடி போட்டாச்சு. சரி ஓகே, ஹலோ ஹாய். அந்த பவள மல்லிய, பாரிஜாத பூவை, அந்த மேகலைய இங்க கூட்டிட்டு வர்றேன். மேகலை கத்திர சவுண்ட் போட கூடாது. மணி மேகலை பாப்பா, யார் பேசுறீங்க பாப்பா? ஹலோ ஹாய்.
சூப்பரா இருக்கேன் செல்லகுட்டி. நீங்க யார் பேசுறீங்க, உங்க பேர் என்ன சொல்லுங்க. நீங்க பேசணும்னு எனக்கு ஒரு தனி எனர்ஜியே வருது எனக்கு. அதாவது இதோட வந்து ஒரு 103 தடவை சொல்லிட்டேன் நான் எம்பிஏ படிச்சிருக்கேன் சொல்லிட்டு. சரி ஓகே மோனிகா, நீங்க என்ன படிச்சுட்டு இருக்கீங்க சொல்லுங்க. பிளஸ் டூ முடிச்சிட்டீங்க? ஆமாமா. மேற்கொண்டு எதுவும் பண்ணலையா? என்னங்க? காலேஜ் சேர்க்கல. சேர்க்கல? ஓகே ஃபைன். பட் உங்களுக்கு படிக்கணும் ஆசை இருக்கா? இருக்கா? சூப்பர். சோ இப்ப இருக்கிற இந்த டைம் வந்து நீங்க எப்படி ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க ஆக்சுவலி ஆஃப்டர் பிளஸ் டூ? என்னங்க மோனிஷா பாத்தீங்களா, இப்போ எல்லாரும் ரொம்ப ஸ்வீட்டா கியூட்டா நல்லா பேசிட்டீங்க, அதுக்குள்ள வந்து நீங்க டீ வால்யூம் ஜாஸ்தி பண்ணிட்டீங்க. வேற ஒரு காலர் வந்துட்டாங்களா? ஹலோ ஹலோ ஹாய் ஹலோ ஹாய் ஹாய், யார் பேசுறீங்க? என் பேர் காயத்ரி மணிமேகலை. ஹாய் உங்க பேர் காயத்ரி மணிமேகலையா இல்ல வெறும் காயத்ரியா? என் பேர் காயத்ரி, உங்களை தான் சொன்னேன். ஒரு ஃப்ளோல தான் அந்த புக் ஹாய் கான்ஸ்டன்ட். ஓகே காயத்ரி, சூப்பர். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க காயத்ரி? நான் CTS ல வர்க் பண்ணிட்டு இருக்கேன் மணிமேகலை. வர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆ சூப்பர் அமேசிங். एक्चुअली வந்து நிறைய பேர் இன்ஜினியரிங் படிச்சிருக்கீங்களா? இல்ல இல்ல இல்ல, நான் ஆர்ட்ஸ் ஸ்டூடண்ட்ஸ் தான். ஆர்ட்ஸ் ஸ்டூடண்டா? சரி ஓகே. நீங்க ஒரு பயங்கர வெல் எஜுகேட்டட் ஃபெலோ அப்படிங்கறதால வந்து நீங்க சொல்லுங்க. வந்துட்டு இந்த மாதிரி பல பேர் வந்துட்டு சூப்பரா நிறைய விஷயங்கள் தனக்குள்ள ரைட்ஸ் தாங்களே எடுத்துக்கிற அளவுக்கு ஒரு மெச்சூரிட்டி வந்து எல்லாத்துக்கும் வந்துச்சு. சோ இதே மாதிரி ஜல்லிக்கட்டு மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயத்துக்காக வந்து போராட்டம் நடத்தணும் அது தேவைப்படுது அப்படின்னா அது என்ன விஷயத்துக்கா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? நிறைய விஷயம் அந்த மாதிரி தமிழ்நாட்டுக்காக யாரும் நிறைய இருக்கு. பர்டிகுலரா ஒரு விஷயம், ஒரு விஷயம் டக்குனு மைண்ட்ல வருது. தண்ணி தர மாட்டேங்கறாங்களா, அதுக்காக நம்ம போறோம். இதுக்கு நான் வழிமொழி மச்சா, இதுக்கு நான் என்ன மொழியிறதுன்னு எனக்கு தெரியல. என்ன டயலாக் பேசுது டக்குனு. கரெக்ட், பட் இட்ஸ் வெரி குட் பாயிண்ட் யூ நோ. என்ன பத்தி அக்கறையா விசாரிக்கிறதுக்கு இந்த உலகத்துல ஒரு ஜீவன் எங்கேயோ ஒரு மூலையில இருக்காங்கன்றத நினைக்கும் போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இல்ல இல்ல, நான் டெய்லியுமே உங்க ஷோ வாட்ச் பண்ணிட்டே இருப்பேன். நான் எயிட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து கால் கனெக்ட் பண்ணிருக்கேன், இப்பதாங்க கனெக்ட் ஆயிருக்கு. இப்ப அப்படியா? ஆமா மணிமேகலை, thank you so very much. வர ஷோ எல்லாத்துக்குமே நான் ட்ரை பண்ணுவேன், எனக்கு கிடைக்கும். ஐயோ பா, ஹலோ. எங்களுக்கெல்லாம் வந்து இந்த அளவுக்கு சூப்பரா கால் பண்ணவங்க எல்லாம் போறாதே. இங்க அடி அடி தொந்தரவு பண்ணாரா, சொர்ண கட்டவே இது எடுத்துக்காதீங்க சரியா? காயத்ரி thank you so much. நான் வந்து மண்டைய உடைச்சிருவேன் சொல்லுங்க. வந்துச்சா? என்னோட சிஷ்ய பிள்ளைகள் எல்லாருமே தெரிஞ்சுக்கங்க, அப்படியே திருக்க விடுவானால் பறக்க. நாங்கெல்லாம் பாக்குறதுக்கு அமைதியான பொண்ணுங்க மாதிரிதான் இருப்போம். அவன் அவ்வளவு காலி குட்டியோ, வைக்கவே இல்லாம சிரிச்சுல. எங்களை பத்தி நாங்களே பெருமை பேசவங்க எல்லாம் பொறுக்காதே. சரி ஓகே காயத்ரி விடுங்க. இல்ல அவங்க எல்லாம் பொறுத்துக்க முடியாது. இப்பவே அவன் வாயால அவன் சாரி சொல்லணும். முடியாது, இல்லடா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு நாங்க கேட்க போறது கிடையாது. ஏன்னா நாங்க எதையுமே கண்டுக்க போறது கிடையாது. உங்களை மாதிரி ஆளுங்கிட்ட எல்லாம் மனுஷன் பேசுவானா அப்படின்னு சொல்லிட்டு அதோட நாங்க ஸ்டாப் பண்ணிக்கிறோம். அண்ட் காயத்ரி, எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சு போச்சு காயத்ரி. நீங்க பேச அந்த மாடுலேஷனும் இங்கிலீஷ் ரிப்போர்ட் மாதிரி ஒரு பாவலாவா? இங்கிலீஷ் ரிப்போர்ட்டர் ஆக்சுவலி ஐம் சப்போஸ் டு ஜாயின் அப்படியே
பாத்துக்கோங்க. சோ இதோட நான் கிளம்பிக்கிறேன், இதை வச்சுதான் ஹாஸ்டல் பண்றேங்கிறது முதல் கூட எல்லாம் தெரிஞ்சு போச்சு. இப்ப மக்களுக்கு என்ன போட்டோம்னா இதோட கடைசி கூட வராம கிளம்புறோம். இந்த அண்டங்காக்கா நம்மள கொண்டு விட்டு போயிடுச்சே. அண்டங்காக்காவா? ஒயிட் கலர் அண்டங்காக்காவா? நீங்க எங்க பாத்துருக்கீங்க? சரி நான் கிளம்புறேன், நாளைக்கு வரேன். ஓகே, சூப்பரான டாபிக்ஸ்லாம் வந்து லைன் அப் பண்ணி வச்சிருக்கேன், நோட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன், நாளைக்கு வந்து நம்ம புரட்சி பண்ணலாம். இதோட நான் கிளம்பிக்கிறேன். டாடா, ஒயிட், டேக் கேர், ஹாவ் அ கிரேட் ஈவினிங், பாய்.